ஹலோ விவசாய அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கீத் கோமாளி சீசன் ஃபைவ்ல இஃபானி வந்து பீர்ணி செஞ்சுருப்பாங்க அது எப்படி சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும் அதை மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப் எடுத்துக்கணும் அதில் தண்ணி சிக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கணும் கீ நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு க்ரீம் மில்க் எடுத்துக்கணும் அந்த க்ரீம் மில்க் வந்து தெரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அதை நல்லா கொதிக்க விட்டணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அரிசியை இது கூட சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்கப்படியும் சேர்த்துக்கணும் அப்புறம் சுகர் வந்து எந்த கப்பலுக்கு அரிசி போட்டோமோ அதே கப்பலுக்கு சேர்த்துக்கணும் இல்லை குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம் இதில் கோவா சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா அந்த மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா களை விட்டுட்டு வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் இது கூட சேர்த்து நம்ம களைறி விட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு பீரி ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயும் கல்யாண ஃபங்க்ஷனில் இது அடிக்கடி செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மதர் சிட்டிஸ் ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே டெக்கரேஷன் கண்ணி மீதி இருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுட்டு அப்புறம் வந்து குங்குமப்பு இது கூட சேர்த்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்